வணக்கம் வணக்கம். வணக்கம் ஃபாதர், உட்காருங்க. ஆ சரி. இவர் நாங்கள் அறிமுகமாயிட்டோம். இதை பாருமா, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருந்தாலே அது போதுமானது தான். அப்புறம் எதுக்கு நேரடியாக வந்திருக்கீங்கன்னு தானே கேட்க வரேன். ஐலிக்கார கிராமமும் பகவதி அம்மன் கோவிலும் ரொம்பவே பிரபலமாயிடுச்சுல்ல. அங்கே இருந்த பொண்ணோட பேர் என்ன? ஆ, அருந்ததி. ரெண்டு பேர் அவ கொடூரமாக கொண்டுருக்கா, அசுர சந்ததி. அந்த சக்தியை பகவதி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே வச்சு அடக்குனாரே, அந்த ஆளோட பேர் என்ன? சக்கரபாணி. ஆமாம், சக்கரபாணி. அது இருக்கட்டும், வர்ற வழியில் பகவதி அம்மன் கோவிலை பார்த்தேன். அங்கே துர்சக்திகளை கட்டி போட்டு தண்டிச்ச இடத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அங்கே கன்னிப்பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு எழுதியிருந்ததையும் நான் பார்த்தேன். நாகங்களோட கோவிலுக்கு கூட பெண்கள் போயிட்டு வரலாம். நீ சொல்ற அந்த ஆத்மா பெண்களுக்கு பிடிச்சவ தானே? அப்புறம் ஏன் ஒதுக்கி வச்சிட்டீங்க? நீ எப்படி காலேஜுக்கு வரத்தானே போற? அப்ப நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன இத, அப்ப நான் கிளம்புறேன். இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குமா? ரெண்டு மூணு நாள் முன்ன பின்ன ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ வர, கையெழுத்த போடுற. உனக்கு கழுத்துல தாலிதான் இல்ல, இருந்தாலும் நீ என் பொண்டாட்டிதான், மறந்துடாத. பகவதி அம்மன் கோவில் திருவிழா முடிஞ்சிருச்சுன்னா முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும். ஒரு பொண்ணு படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுனா எப்படி? கத்துக்கிட்டதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. அட ஃபாதர், ஏற்கனவே நாங்க பேசி முடிச்ச சம்பந்தம், நீங்க நடுவுல பேசி எதுவும் கெடுத்துட வேண்டாம். சரி, நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் வரேன். ஐயோ, போங்க போங்க. சித்தி, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது தேவை ஏற்படும் நினைச்சேன். ஆனா இப்போ அதை விட முக்கியமான தேவைகள் என்னோட அனுப்பிரபா டீச்சருக்கு தான். என்னோட டீச்சரா அந்த அரவிந்தன் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறான். அவன் எவ்வளவு மோசமானவன் உங்களுக்கே தெரியும். இதுக்கு எங்க அம்மாவும் காரணம். இனி அவனோட பிரச்சனை இல்லாம நீங்க தான் காப்பாத்தணும். என் டீச்சர் நிம்மதியா இருக்கணும், எனக்கும் அதான் தேவை. என்ன நடக்கும் தெரியல. பிரபாகர் சொல்லுங்க சாமி. முதல்ல அவங்கள உள்ளவர் சொல்ல.
உட்காருங்க. 20 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அப்படித்தானே? ஆமா. இப்ப என்ன திடீர்னு? அவரோட மரணமும் அவரோட நினைவுகளுமா, கை குழந்தையா இருந்த என்னோட மகனையும் கூட்டிக்கிட்டு அந்த வேதனையோட அந்த வீட்டை விட்டு போனேன். என்னது, அதுக்கப்புறம் திரும்ப நீ அரண்மனை வீட்டுக்கு போனதே இல்லையா? என் புள்ள ஒரு கோழி ஆயிடுவான் போல இருக்கு. அப்படி நடக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்த விட்டு போனேன். இப்போ திடீர்னு என்னாச்சு? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் இங்க இருக்கிற காலேஜ்ல சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. இவன் ஒத்த கால நிக்கிறான், அங்கதான் படிப்பேன்னு சொல்றான். சொந்த பந்தம் உறவுன்னு எதுவுமே தெரியாம வளர்ந்தவன். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் தெரிஞ்சதுன்னா? தெரியட்டும், ஒரு பிரச்சனையும் இல்ல. அருந்ததிக்குள்ள இருந்த துர்சக்திய பகவதி கோவில்ல கட்டி வச்சதே நான் தான். அன்னைக்கு அந்த அருந்ததி 16 அடி ஆழ கிணத்துல குதிச்சு அவ உயிரை விட்டா. அந்த கதை அதோட முடிஞ்சது. இன்னும் அந்த சக்தி கட்டுக்குள்ளதா இருக்கு. அந்த கட்டு அவந்துச்சுன்னா முதல்ல அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும். அப்படி எதுவும் நடந்திருக்காது, நீ தைரியமா போயிட்டு வா. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்ட, உன் மக எப்படி, பாலச்சந்திர மாதிரியே கிட்டிக்காரனா? ஆடுகிறான் என்னுள் பாடுகிறான், ஆடுகிறான் என்னுள் பாடுகிறான், ஆடுகிறான் என்னுள் பாடுகிறான். கண்ணன் ஆனந்தராதையுடன், கண்ணன் ஆனந்தராதையுடன், கண்ணன் ஆடுகிறான். ஓடுகிறான் மன பாதை நிறைந்தவன், ஓடுகிறான் மன பாதை நிறைந்தவன், ஓடுகிறான் மன பாதை நிறைந்தவன், ஓடுகிறான் மன பாதை நிறைந்தவன், ஓடுகிறான் மன பாதை நிறைந்தவன். உச்சி கமலத்தில் நித்யதானந்தமாய் ஆடுகிறான் என்னுள் பாடுகிறான், கண்ணன் ஆனந்தராதையுடன், கண்ணன் ஆடுகிறான். அவர் என்னமா சொன்னாரு? கட்டி துரட்டு போ சொல்லிட்டாரு. ஆற்றாக வந்தென்னை கட்டி அம்மாடி, கதிரவன் போல் என்னில் புதுமைகள் காட்டுவான். ஊற்றாக வந்து ஆனாலும் உலகை அணை, இப்பவும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு வந்து நின்று போக வேண்டான்னு. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியாது இல்லம்மா. படிப்பை நிறுத்த முடியுமா சொல்லு. போன போகட்டும், அந்த ஊர்ல போய் படிக்கட்டும். நான் அதை வேண்டான்னு சொல்லல. அதாம்மா நல்லது, நாமளும் அவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவனா தெரிஞ்சுக்கும் போது பாத்துக்கலாம். நம்ம குடும்ப தேவதை தானே, பகவதி கோயில காவல் இருக்காங்க, எல்லாத்தையும் தேவி பாத்துக்குவாமா.